சார் வணக்கம் சார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்தது தான். பொன்முடி வந்து விழுப்புரம் மாவட்டம் அந்த பக்கத்தில் முடிச்சு விடாம இருக்காரு. அவர் இருக்கிறவரும் அங்கே திராவிட இயக்கத்தை ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. எப்படி செந்தில் பாலாஜி இருக்கிறவர்களும் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு அமலாக்கத்துறையில் உள்ள தள்ளாங்களா? அதே இதில் நம்ம வரிசையில் சொல்லிட்டு வந்தது தான். நம்ம நான் ஏற்கனவே சொன்னது தான், கேஎன் நேரு, சேகர்பாபு, ஈரோடு முத்துசாமி, ஏவாவேலு, இவங்கெல்லாம் வரிசையில் ஜெகத் ரட்சகன் போன்றவங்களாம் வரிசையில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களெல்லாம் இது ஏதாவது ஒரு காரணத்துக்காட்டி உளுத்தட்டாக்கா நம்ம ஜெயித்ததுக்கு அதுதான் காரணம், அந்த தலைவர்கள்லாம் இல்லாதனால தான் எங்களுக்கு செல்வாக்கு வந்துருச்சுன்னு காட்டி நாங்கள் ஜெயித்தோன்னு கணக்கு காட்டுறதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க இருக்கிறவர்களும் இவங்களால் செயல்படவே முடியாது. வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அவங்க பதில் சொல்லுவாங்க. அதனால் இது எதிர்பார்த்தது தான். பொன்முடிக்கு கொஞ்சம் லேட்டு, ஆனால் அது கரெக்டான டைம் தான். எலெக்ஷன் வரப்போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் அது மாதிரி இந்த டைமுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஏறத்தாழ பாஜக இல்லாத எல்லா அமைச்சர்களுமே ஜெயிலுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வரிசையாக எல்லாம் உள்ள தேடுவாங்க. பாஜகவோட இல்லாத எல்லாருமே சிறைக்க போகிறதுக்கு வாய்ப்பார். ஆனால் இது வந்து நீதிமன்றம் வழங்கியிருக்குல்ல அந்த தீர்ப்பை, இது அமலாக்கத்துறை யார், அமித்ஷா வந்து வழங்குவார், யாருக்கு? என்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா மற்றவங்கள்லாம் வந்து யாரோ அந்த மோடி வந்து உள்ள தள்ளு மாதிரில பேசுகிறீங்க. நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க. அமலாக்கத்துறை வந்து இப்போ செந்தில் பாலாஜி யார் உள்ள தள்ளா? செந்தில் பாலாஜி இது மேலே இதுவரையிலும் தண்டனை வழங்கப்படலை. அதனால தான் அவர் பதவியில் நீடிக்கிறார். இவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, பதவி நீக்கி விட்டாங்க. தண்டனைன்னு ப்ரொனவுஸ் பண்ண உடனே பதவி போயிடுது. அதோட அது முடிஞ்சிடும். ஜெயலலிதாவுக்கு அப்படி தானே ஆச்சு. ஜெயலலிதாவுக்கு ஒரு நிமிஷம் கூட ஒன்று இல்லையா? அவங்க முடிக்கணும்னு முடிவு எடுத்தாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. இந்த லேடி தான் நிச்சந்தம்மா. அடுத்த செகண்டு ஜெயலலிதான்லாம் ஒன்றும் பார்க்கலையோ. கேஸ் போட்டது யாரோ, தீர்ப்பு வழங்கினது மோடி காலத்தில் தானே வழங்கப்பட்டுச்சு. உடனே உள்ளே தள்ளினாங்க, ஜெயிலில் தள்ளினாங்க, பதவி போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் அந்த மாதிரி போயே போயிடுச்சு. அதுதான் நடந்தது. அதில் கிடைச்ச வெற்றி தானே. இன்றைக்கி அவங்க அந்த அவங்க கட்சி இன்றைக்கி கரைஞ்சி நாசமாக போய் காலியாகி போச்சு. அப்படி தான் இப்போ திமுக அழிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. பழனிசாமி போன்ற ஒரு ஆளுகிட்ட கொடுத்தாங்க, அந்த கட்சி காணாமையே போயிடுச்சு, அதோடு போயிடுச்சு. திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இல்லைங்களா சார்? ஆமாம். இப்போ இதை இதை பண்ணும்போது இதை சொல்கிறதன் மூலமாக நீங்கள் வந்து தேர்தல் சமயத்தில் எங்களோட கூட்டணிக்கு வர்றதுக்கு நீங்கள் வரணுங்கிறதுக்கு பயமுறுத்தல் தான் இது. இது தொடரும் யோசிங்க அப்படிங்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதே வந்து இப்போ ஒன்முடிக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. கட்சி விட்டு விலகி எங்கள் கிட்டே வந்து சேர்ந்துட்டிங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் பண்ணிடலாம். அஜித் பவாரை பாருங்கள், அவர் முந்தின நாள் வந்து ஊழல் குற்றவாளின்னு நாங்கள் சொன்னோம், மறுநாள் வந்து கட்சியில் சேர்ந்தார், துணை முதல்வர் ஆனார்ல. யோசனை பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 30 நாள் டைம் கொடுக்குறோம், யோசிச்சு பார்த்துக்க, கட்சி விட்டு வெளியிருந்துன்னா. என்ன கேட்டால் நான் வந்து பொன்முடி வந்து கட்சி விட்டு போயிடலான்னு சொல்லுவேன். ஏன்னா பதவியில் இருந்துட்டார், அதெல்லாம் பண்ணிட்டார். மகனையும் அரசியலுக்கு கொண்டுட்டார், மகனுக்கும் பதவி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இவர் போய் ரிட்டையர் ஆகி ஜாலியாக உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுதான், கட்சி மாறிட்டு போகலாம் இல்லை, என்ன தப்பு? ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்களை வச்சு தான் அதிமுகவை தான் விமர்சிப்பாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் தான் உங்கள் தலைவியே ஊழலுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. இனிமேல் நீங்கள் ஊழல்னு சொன்னீங்கன்னா ஜனங்க கவலையே பட மாட்டாங்க. ஊழல் செய்யாத ஒரு உத்தமனை காட்டுங்க, அப்புறம் மற்றவனை பற்றி பேசலான்னு. யார் இதில் வந்து யோக்கியம்? புக்தர் கதை தான். இரவாதார் வீட்டிலேருந்து ஒரு பிடி கடுகு வாங்கி வருகான்னு அந்த கதை தெரியுமில்ல. ஒருத்தர் வந்து அவன் குழந்தை செத்து போச்சு, புத்தர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து என் குழந்தை எப்படியாவது உயிர் பிழைக்க வைக்கணும், நீங்கள் பெரிய மகான்றாங்களே உயிர் பிழைக்க வைக்கான்னு. அவர் சொல்ல நிச்சயமாக பிழைக்க வைக்கிறேன். எந்த வீட்டில் இதுவரையிலும் ஒரு இறப்பு கூட நடக்கலையோ அந்த வீட்டிலேருந்து ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வந்தேன்னா அதை வச்சு நான் குழந்தையை காப்பாற்றிடுவேன். இந்தம்மா ஊடு ஊடாக போய் ஒரு எங்கள் வீட்டில் தாத்தா செத்துக்க, எங்கள் வீட்டில் பாட்டி செத்துருக்க, எங்கள் வீட்டில் இது செத்துருக்க, அவங்க யார் வீட்டுக்கு போனாலும் பார்த்தாங்க சாகா யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க. அப்போ தான் அந்தம்மாளுக்கு புரியுது சாவுங்கிறது வந்து இயற்கையான ஒரு விஷயம், அதை தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி அரசியலுங்கிறதும் ஊழலுங்கிறதும் ஒரு கூடவே சேர்ந்த ஒரு விஷயம், அதை தவிர்க்கவே முடியாது. ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி எத்தனை கட்சிங்க நீங்கள் இதை பண்ண முடியும்? கலைஞர் போய் மேலே போடாத ஊழல் குற்றச்சாட்டுகளாக எத்தனை வகையாக அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் எத்தனை வகையில் அவர் அவர் மேலே எத்தனை படியை போட்டாங்க, அதெல்லாம் தாண்டி தானே வந்துக்கிட்டே இருந்தார். ஒரு அதில் கலைஞர் பொறுத்தவரை அதில் ஒரு குற்றத்தை கூட அவங்க நிரூபிக்கலை, கடைசி ஒன்று நிரூபிக்கலை, இந்த நிமிஷம் ஒன்று நிரூபிக்கலை. சர்க்காரி கமிஷன் பாங்க,
அதே எம்ஜிஆர் மேலே நிர்வகிக்கப்பட்டுச்சு, ஜெயலலிதா மேலே நிர்வகிக்கப்பட்டுச்சு, ஊழல் குற்றவாளி ஏவன் குற்றவாளிங்கிற பேரோடு தான் அந்த மாதிரி இறந்துச்சு. அதெல்லாம் இவங்க வந்து அதில் சாமர்த்தியமாக பண்ணுறாங்க. இப்போ அதே தான் செந்தில் பாலாஜி வச்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்னாச்சு, அமலாக்கத்துறை வந்து கட்சியில் சேர்ந்துக்கான்னு கேட்ட விஷயம் வெளியில் வந்தது இல்லை, கட்சியில் சேர்ந்தால் விட்டுறோம்னு சொன்ன பேரம் பேசுகிற விஷயம் வெளி வந்தது இல்லை, அதுதான் அமலாக்கத்துறை. அதே தான் இன்றைக்கி இந்த நீதிமன்ற தீர்ப்பு. 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா விட்டுறலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு. உடனே அண்ணாமலையெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறோம், நாங்கள் தான் அப்போயே சொன்னோம்ல திமுகனாலே ஊழல் கட்சி இப்போ எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்றது. ஆமாம் கரெக்டு. சிஏஜி அறிக்கையில் 70 லட்சம் கோடி ரூபா கொள்ளையடிச்சதை சொல்லி நிதின் கட்கரின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வேறு கட்சின்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அந்த கட்சி இல்லை, அண்ணாமலைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, வேறு கட்சி. உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதியும் சேர்ந்து அடித்த கொள்ளையை விட ஒரு பங்கு அதிகமாக அடித்தவர் நிதின் கட்கரிங்கிறது தான் சிஏஜி அறிக்கை கொடுத்துச்சு. யாரும் குற்றம் சாட்டல, அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டல, சிஏஜி சொல்லிச்சு. உங்கள் கட்சி தலைவர் அவருக்கிட்ட வேலை பார்க்குற அண்ணாமலை என்ற உத்தமர் சொல்லுகிறார், கேட்டு கேட்டிட்டான். உடனடியாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை அதிமுகவை சேர்ந்தவர்கள் சோகு சங்கர் போன்றவர்கள்லாம் ஒரு லிஸ்ட்டை போட்டு அடுத்தது அதிரடியாக இந்த அமைச்சர்கள்லாம் உள்ளே போகிறாங்க. நானே சொல்கிறேன் அடுத்தது இந்த அமைச்சர், அது அந்தந்த லிஸ்ட் தான் அவங்க வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் உள்ளே போட போகிறோம் இப்படியெல்லாம் சொல்லி இது பண்ண போகிறோன்றது அவங்க லிஸ்ட். அவங்க சொல்கிறது கரெக்டு, அது தலைமையகத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வரிசா பிடிக்க போகிறாங்க. நான் ஏற்கனவே நான் தான் சொல்கிறேனே, கேஎன் நேரு, சேகர்பாபு, ஈரோடு முத்துசாமி, ஜெகத் ரட்சகன், ஏவாவேலு, இவங்கெல்லாம் ரெடி ஆகிக்கணும். இவங்க எல்லாத்தையும் என்ன, இவங்கன்னா பவர்ஃபுல் எதிர்கட்சி தலைவர்கள், அவங்கள ஒழிச்சா தான் மக்கள் இந்த திராவிட இயக்கத்தை அழிக்க முடியும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களாம் ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருக்காங்க. பழனிசாமி கிட்ட இருக்கிற ஆட்கள் மாதிரி இது பிஸ்னஸுக்காக வந்த ஆட்களாக இல்லாமல் கொஞ்சம் வேகமான ஆட்களாக இருக்காங்க. இப்போ சேகர்பாபு பண்ணுறவங்களாம் அதிமுகவில் இருந்தவங்க தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதர். செந்தில் பாலாஜியெல்லாம் அதிமுகவில் இருந்தவங்க தான். அவங்க இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனிதர்கள்லாம் ஏன் இங்கே வந்தாங்கன்னாக்கா அது அந்த கட்சி வீணாக போச்சு, அதில் இருந்தால் நம்ம உருப்பிட முடியாது, அரசியல் போய்டு கொள்கை போய்டு எல்லாம் போய்ட்டு இவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இன்றைக்கி பழனிசாமி கூட இருக்கவங்கலாம் யாரும் பார்த்தாங்க பிஸ்னஸ் பீப்புள், அதிமுகவில் இருந்தால் எவ்வளோ லாபம் கிடைக்குங்கிறதுக்காக இருக்கிற ஒரு கூட்டம் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு அப்புறம் யார் இருக்கா? அதனால் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வெளியே அமைச்சா தான் பாஜகங்கிறத வந்து ஜெயிக்கிறது. ஜெயித்ததுக்கு காரணம் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் உள்ளே போயிட்டு இருந்தனால மக்கள் வெறுப்பு வந்தது, அதனால் பாஜகவுக்கு ஆதரவு கூடிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக காட்டலாங்கிறது தான். இனிமேல் எலெக்ஷன் ரொம்ப நேர்மையாக நடக்க போகிற மாதிரி இன்றைக்கி அது தேவையில்லை. இன்றைக்கி ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் யாருமே அதை வந்து மக்களுக்கு நல்லா தெரியும், கொள்ளடிக்காதவன் குறைச்சலாக கொள்ளடிச்சவங்கிறது தான். இவன் இவ்வளோ அதிகமாக அடித்தா இவ்வளோ இவ்வளோ குறைச்சாலும் கொள்ளடிக்காதன்னு ஒருத்தனை காட்டுக்கு பார்க்கலாம். இந்த பொன்முடியினுடைய அரசியல் பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா சார். உங்களுக்கு பொன்முடி வந்து தீவிர ஒரு அவர் வந்து அரசியலுக்கு வந்தது அவர் ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் பிறந்ததுலேருந்து திமுக இயக்கத்தில் இருந்தவர் இல்லை. ஆசிரியர் வேலையை விட்டுட்டு தனக்கு செல்வாக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கு செல்வாக்கு இருக்குது, அரசியல் நுழைஞ்சால் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கலைஞரால் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான். 80 எலெக்ஷனுக்கு பிறகு தான் அவர் வர்றார், அது இப்படிலாம் அவர் கிடையாது. அதனால் ஒரு ஆசிரியராக இருந்தவர் தன்னுடைய எப்படி சேலத்தில் முத்துசாமின்னு ஒருத்தர் வந்து அண்ணாவுடைய அமைச்சரோட ஆசிரியருக்கு இது கொடுக்கணும், பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக சேலம் நாமக்கல்லில் ஜெயிச்ச அந்த முத்துசாமிகிற ஒரு ஆசிரியராக இருந்தவர் திடீர்னு கட்சியில் சேர்ந்தார், அப்படியே அமைச்சரானார். அது மாதிரி தான் பொன்முடியும், ஆசிரியர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அரசியலுக்கு வந்தார், ஜெயித்தார், அப்புறம் ஸ்ட்ராங்காக. அப்புறம் விழுப்புரத்தில் வந்து கட்சியினுடைய தவிர்க்க ஒண்ணா தலைவராக மாறினார். அதிக பிறவி தொண்டர்னு கிடையாது, திமுக அனுதாபியாக இருந்திருக்கலாம், அதை பற்றி அவருக்கு தெரியாது. எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி நல்லா அப்புறமாக வந்து அமைச்சராகவே வந்தார். எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சர் ஆனார், ஒரு தடவை எம்எல்ஏ இருந்தால் அடுத்த தடவை ஜெயிச்சு அப்படின்லாம் இல்லை, எம்எல்ஏ ஆன உடனே அவர் அமைச்சர் ஆனார். அதனால் அவர் அமைச்சர் பதவியில் தான் அவர் அறிமுகமானவர். அதனால் அவர் ஆனால் அதுக்கப்புறம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தையே தன்னுடைய கைக்குள்ள தான் வச்சுருந்தார். அவருடைய செல்வாக்கு மீது ஜெயிக்கிறதுங்கிறது சுலபம் இல்லை, அந்த அளவுக்கு விழுப்புரம் மாவட்டம் இன்றைக்கும் அவங்க கையில் தான் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த மனிதர். ரொம்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட கலைஞரோடலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தார், எல்லாத்துக்கிட்டையும் நெருக்கமாக இருந்தார், எல்லாத்துக்கிட்டையும் நெருக்கமாக இருந்தார். அந்த குடும்பத்துக்கு லாயலாக இருந்தார், விசுவாசமாக இருந்தார், எல்லாமே இருக்குது. அது அது கட்சிக்கு லாயலாக இருக்கார், விசுவாசமாக இருந்தார். எம்ஜிஆர் இதெல்லாம் எம்ஜிஆர் வெளியே போனதெல்லாம் அவர் கட்சியில் இல்லை, அது அது வேறு விஷயம். அவர் அந்த மனமயக்கத்துக்கெல்லாம் ஆளாக இல்லையார், மனமயக்கத்துக்கெல்லாம் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அழகிரி ஸ்டாலின் வந்தபோது ஸ்டாலின் பக்கத்தில் தான் இவர் அதிகமாக நின்றார்.
அதெல்லாம் எனக்கு தெரியும். ம் அந்த விசுவாசம் தான் அவர் வச்சுக்கிட்டே இருக்கு. ம் அந்த அளவுக்கு அவர் இருக்கார். அவர் ரெண்டாவது கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காருல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஜெயிக்க முடியலையே, அவரை அசைக்க முடியல. அதே தான் ஏவாவேலு திருவண்ணாமலை, அதே தான் கே என் திருச்சியில். சென்ஸ்வா 100%க்கு 100% இல்லைங்க ஜெயித்தார். இன்றைக்கி சேகர் பாபுனுடைய வெள்ள நிவாரண பணிகளை வந்து யார் யாரோ பாராட்டுறாங்களே, எவ்வளோ பாராட்டுறாங்களே, அதெல்லாம் தான் எனக்கு அப்படி செய்கிறாங்கங்கிறதான காரணம் இன்றைக்கி. அதுதானே இன்றைக்கி இருக்க வந்திருக்கிற பிரச்சனையே. எந்த பணியும் போட முடியல, எந்த அசிங்கத்தையும் பண்ண முடியல, மக்கள் மத்தியில் எடுபட மாட்டேங்கிறது காரணத்துக்காக தான் இப்போ ஊழல் குற்றச்சாட்டை போட்டு போகிறது. அதில் 30 நாள் அவங்க டைம் கொடுத்துருக்கிறதுக்கு நீ யோசனை பண்ணிக்க, எங்ககிட்ட வந்தீங்கன்னா விட்டுறோம், அஜித் பவர் மாதிரி யோசனை பண்ணு அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். இப்போது 2G சமயத்தில் எடுத்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை மறுபடியும் எடுக்கிறாங்க. திமுகனாலே ஊழல் கட்சி தான், திமுக வந்து ஊழலுக்காக கலக்கப்பட்டிருக்க, இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஊழலுக்காக ஒரு அமைச்சரே பதவி இழந்திருக்காரு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? யார் சொல்கிறது? இப்போ பாஜகவினர் பாஜக சொல்கிறாங்க. அவங்க யார் கூட கூட்டணியில் இருக்காங்க? ஜெயலலிதா கூட தான் கூட்டணி இருந்தாங்க. அவங்க ஆட்சியில் இருந்தப்போ தான் அவங்க தான் அதை குற்றவாளின்னு சொல்லி அவரை ஜெயிலில் தள்ளி அவரை கொண்டு செத்தும் போயிட்டாங்க அந்த அம்மா. அது கூட தான் கூட்டணியில் அண்ணாமலை இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் கூட்டணியில் தான் அங்கே வேலுமணி இருக்கார், அவர் கூட்டணியில் தான் தங்கமணி இருக்கார், அவர் கூட்டணியில் தான் உதயகுமார் இருக்கார், அவங்களோட தான் இவரும் இருக்கார், அண்ணாமலை இருக்கார். இவர் பார்த்து சொல்கிறாரு, ஈயத்தை பார்த்து இழிச்சதான் பித்தளங்கிற கதை தான். இவர் சொல்லலாமா? யார் சொன்னாலும் சொல்லலாம், அண்ணாமலை சொல்லலாமா? அங்கே நிதின் கட்கரி உன் தலைமையகத்தில் இருக்கிறவர், யோகி ஆதித்யநாத், அந்த மாதிரி உத்தவ புத்திரர்கள் கூட தலைவர்களாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள், இங்கே எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்களையும் தங்கமணி வேலுமணி போன்றவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் திமுகனா ஊழல் கட்சின்னு சொன்னால் நாம கேனையன்னு நினைக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. நான் உளர்வோண்டா நீங்க உன்ன மாதிரி கேனை இருந்தால் நான் இப்படி தான் பேசுவேன்றாரு. நம்மளை கேனையன்றாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவரை தப்பு சொல்கிறது இல்லை, நம்முடைய புத்தியை பயன்படுத்திக்கணும். இல்லாட்டி போனால் நம்ம கேனைங்கிறது ஒத்துக்கிட்டு போயிடணும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கொங்குபெல்ட்லாம் ரொம்ப பவர்ஃபுல் லீடராக இருந்தார், இவரும் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ரெண்டு முக்கிய தலைகளுமே போயிட்டாங்க. இது மாதிரி முக்கிய தலைகளாக வீழ்த்தப்படுறதை எப்படி பார்க்குறீங்க? விழுறது ஜெயிக்கிறதுக்கு அதை தாங்க காரணமாக காட்ட முடியும். நம்ம வந்து இப்போ 3 மாநில தேர்தலும் புரிஞ்சு போச்சு, வாக்கு இயந்திரம் தான் எல்லாம் ஃப்ராடு பண்ணிச்சுன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு போகுது. அதனால் இன்றைக்கி வந்து தனக்கு ஆதரவு இருக்குது. அது ஒரு வேளை தேர்தல் நடந்தால், எனக்கு என்னமே தேர்தல் நடக்குன்னு தோணலை. இதுமாரி இந்த 3 மாநில தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அவங்க போகிற போக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பொன்முடி மாத்திரம் இல்லை, பாஜக அல்லாத கட்சிகள் ஆளுகின்ற இடத்தில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போவாங்க, இல்லாட்டி ஊழல் குற்றச்சாட்டில் பதவி இழப்பாங்க. அதுதான் நடக்கும்போது அடுத்த அப்படி அதான் இந்த தேர்தல் வரத்துக்குள்ளார அதுதான் நடக்கும்போது. இதெல்லாம் காரணம் காட்டி நாட்டில் ஒரு அவசர ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதால் ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சியை கொண்டு வந்து எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணி எலெக்ஷனை இல்லாமல் போயிடலாம், அது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, ஒரே தேசம், ஒரே தேர்தல் அப்படின்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே தலைவர்னு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்றைக்கி ரெண்டு பேர் தானே இருக்காங்க, பாக்கி அமித்ஷாவா மோடியான்னு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார யார் மோடி வரப்போகிறாரா அமித்ஷா வரப்போகிறாராங்கிறத பார்க்கணும். அப்படி வந்துட்டாக்க முடிஞ்சு போச்சு, தம்ம இந்தியாங்கிறது ஒரு சர்வாதிகார நாடாகிடும், அவ்வளோதான். இனிமேல் எலெக்ஷன்லாம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. எமர்ஜென்சி அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு தாக்க ஒரு அத்துமீறல் நடக்குது, அதை கேட்கக்கூட கூடாதுங்கிறாங்க, ஏதாவது விஷயம் வெளிநடப்போகுதுன்னு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்ல நினைக்கிறேன், உங்கள் சேனலில் சொல்ல, அந்த அத்துமீறல் நடக்கும்போது அமித்ஷாவும் இல்லை மோடியும் இல்லை, ஓம் பிர்லா அவன் சேரில் உட்கார ரூம்குள்ளார் இருந்தார், கவனிச்சிக்கலாத எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஏதாவது கொண்டு கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, எல்லாமே தெரியாது. நீ பேசக்கூடாதுங்கிறாங்கல்ல அத்தனையும். ஏங்க, நாடாளுமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சி எம்பிக்களை அத்தனை பற்றி வெளியே வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது பொன்முடி பிடிக்கிறது பெரிய விஷயமா என்ன இருக்குது? அப்போ எதிர்கட்சிகளே இல்லாமல் நாடாளுமன்றத்தை முடித்தாச்சு. எதிர்கட்சிகள் அடுத்த அப்படி இருக்கிறது வந்து எதிர்கட்சி மந்திரிகள் அவங்கள உள்ள தள்ளிக்கிட்ட போகணும், அப்புறம் எம்எல்ஏகள் எல்லாத்தையும் உள்ள தள்ளினா முடிஞ்சு போகுது. அப்படி தான் வரப்போகுது. இதே வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் பொன்முடி அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார், மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை அறிவிக்கிறாங்க. இந்த நீதி பரிபாலன முறை எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் வேடிக்கை.
தான் வேடிக்கை. வக்கீலின் அதாங்க அண்ணா சொன்னது, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அந்த அந்த விளக்கு ஏழைகளுக்கு கிட்டுவதே இல்லைன்னார். வசதி இருக்குன்னு நீங்கள் தொடவே முடியாதுங்க. அதான் நீ மேலே நீங்கள் எதாவது வழக்கு போட்டுற முடியுமா? அதான் நீங்கள் எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுத்தா அந்த ஜட்ஜி என்ன வரும் தெரியாது அவங்களுக்கு. நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு பதவி பிடிக்கிட்டு விட்டாங்களே. அதுதான் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் நம்ம ஊரில் பழமொழி இருக்குது இல்லை. இன்றைக்கி வல்லானா இருக்கிறாங்க, வாய்க்கால் அந்த வழியெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோது. எதிர்த்து ஒரு புரட்சி நடந்தாலும் இதை ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. நம்ம நாட்டில் புரட்சி நடந்ததாக வர்றாரே கிடையாது. எந்த ஒரு மன்னரையும் புரட்சி காட்டிய வெளியே துரத்தது தான் இதுவரில் வர்றாரு. அமைதியாக தான் இருந்திருக்காங்க. எவ்வளோ கொடுங்காலும் ஆட்சி இருந்தாலும் அமைதியாக தான் இருந்திருக்காங்க. அவங்க என்றைக்கு வரலும் இந்தியாவில் வந்து புரட்சி நடந்ததாக எந்த இடத்துலையுமே வர்றாரு கிடையாது. முகலாயர்கள் வந்தாங்க, 700 ஆண்டுகள் இருந்தாங்க, பேசாமல் தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் வந்தாங்க, பேசாமல் தான் இருந்தாங்க. எங்கே தென்னாட்டை தான் இந்த மாதிரி இந்த வேலுநாச்சியார், புலித்தேவன், மருது பாண்டியர், திப்பு சுல்தான் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் போராடினாங்களே ஒழிய வடநாடு அமைதியாக தான் நடந்தது. யார் இருந்தாலும் ஓகே. கஜன் முகமாக தான் நீ 13 தடவை என்ன நீ 1300 தடவை வந்தால் கூட நீ வந்து கொள்ள அடிச்சிட்டு போகணும்னு பேசாமல் தான் இருந்தாங்க. அலெக்சாண்டர் வந்தால் அடிச்சிட்டு போயிட்டான், இப்ராஹிம் லோடி வந்தால் அடிச்சிட்டு போனோம். யாரை கேட்டாங்க? ஒரு வடநாட்டு மண்ணாலும் அது பக்கத்து நாட்டுக்கு மேலே படையெடுத்து போயிருக்கேன் பார்த்துருக்கீங்களா? ஆப்கானிஸ்தான் மேலே இந்த ராஜபுத்திர அரசர் போரிட்டார்னு அவனுக்கு தான் வந்து உங்களை வச்சுட்டு போயிருக்கேன். கஜின் முகம் வந்தான், கோரி முகம் வந்தான், போகிற வரலாம் வச்சுட்டு போனோம். யார்கிட்டையும் இவங்க போராட முடியாதுங்க. போராடுற வழக்கமே நம்மக்கிட்ட கிடையாது. சுதந்திரத்துக்காக கூட நம்ம போராடலீங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? எந்த சுதந்திர போராட்டம் வந்து ஒரு உயிரிழப்பு இல்லாமல் சுதந்திரம் கிடைச்சது எந்த நாடு கிடைச்சிது? வச்சுக்கிட்டு மாறடிக்க முடியலன்னு விட்டுட்டு போயிட்டான் பிரிட்டிஷ்காரன். போராடி நம்ம ஒன்று வாங்கலி. இவங்களை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இவன் படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பான், சோறுங்க அப்பா இவன் இவன் நம்ம நாடு சேர்ந்து குடிச்சவராடுன்னு சொல்லி தானே விட்டுட்டு போயிட்டான். அதுதானே உண்மை. அப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? போராடினாலோடையே இங்கே வந்து சுதந்திரம் கிடைக்க இவங்க கிட்டே தப்பிக்கிறது அவ்வளோ சுலபங்களை. வாக்கு எந்திரம் இதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் கதையெல்லாம் ஓவர். இனி தேர்தல் நடக்குமாங்கிறது கேள்வி. நிறைய விஷயங்களை போயிருந்தேன்.